அல்ஹம்துலில்லா. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டை ஆளக்கூடிய மோடியினுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு கேலிக்கூத்தான செயல்பாடுகளை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது என்பதற்கும், மதவெறியையும் அந்த மத துவேஷத்தையும் தூண்டக்கூடியதை தங்களுடைய முழுநேர தொழிலாக செய்து வருவதையும், நாட்டை துண்டாடக்கூடியவர்களுக்கு பட்டுக்கம்பளம் விரிக்கக்கூடியதையும், நாட்டிற்காக பாடுபடக்கூடியவர்களை தேச துரோகிகளாக சித்தரிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம காஞ்சி சங்கராச்சாரியார் அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் பிறந்த நாள் கொண்டாடுறாரு. பிறந்த நாள்ல வந்து அமித்ஷா வந்து பிஜேபியினுடைய தேசிய தலைவர் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு, சங்கரராமன் கொலை வழக்கிலிருந்து இப்படி சிக்க வைத்தது வந்து அரசியல் சூழ்ச்சியான். காஞ்சி சங்கராச்சாரியார் ரொம்ப ரொம்ப நல்லவர், அரசியல் சூழ்ச்சினாலதான் இது போன்ற ஒரு நிலையில மாட்டு வைக்கப்பட்டு இதுல உள்ள போயிட்டாரு என்று சொல்லக்கூடியத நம்ம பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாம இன்னும் வந்து காஞ்சி சங்கராச்சாரியாரை தூக்கி உள்ள வச்சவனையும், அப்ப அவர் வந்து குஜராத்ல உள்துறை அமைச்சரா இருந்தாராம், ரோட்ல இறங்கி காஞ்சி சங்கராச்சாரியாருக்காக மறியல் பண்ணாராம். அங்க குஜராத்திலேயே மறியல் பண்ணாருன்னு தெரியல, நீ தமிழகத்துல வந்திருந்தா அங்க அப்பயே இந்த அம்மா உனக்கு நுங்க கலட்டி இருக்கும், அது வேற விஷயம். அங்க குஜராத்தில் உட்கார்ந்துகிட்டு ஒரு மறியல் பண்ணாராம், சரியா? இப்படி எல்லாம் பேசி காஞ்சி சங்கராச்சாரியார் எப்படிப்பட்ட நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் காஞ்சி சங்கராச்சாரியாரை பத்தி சில பேர் மறந்திருப்பாங்கல்ல, இப்ப திருப்பி மக்கள் நம்ம சொல்லுவதற்கு இவர் வந்து ஒரு தூண்டுகோலாக அமைந்திருக்கிறார். அப்படி அப்படி நல்லவரா, எவ்வளவு நல்லவர் நம்மள்ட கேட்பாங்கல்ல, இப்ப நம்ம சொல்ல நினைப்ப எப்படி நல்லவர். 1986 சங்கரம் மடத்துல அந்த தண்டையை தூக்கி போட்டுட்டு இன்னொரு ஒரு பொம்பளை இழுத்துக்கிட்டு ஓடி போனார்ல, அவர் தான் அந்த காஞ்சி சங்கராச்சாரியார். காஞ்சி சங்கராச்சாரியார்ன்றவர் யார் அப்படின்னா, ஒரு பொம்பளையோட ஓட்டம் எடுத்தவர் தான், அவரை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தான் இவரை, சரியா? அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த காஞ்சி சங்கராச்சாரியார் என்பவர். அந்த கொலைகேசல மாட்டி அவருடைய உதவியாளர் பட்டியல் போட்டாரா இல்லையா, காஞ்சி சங்கராச்சாரியாருடைய லீலைகளை பேசுவோமா? இந்த பிஜேபியினுடைய அந்த மதவெறி கும்பலுக்கு கும்பலை நோக்கி கேட்கின்றோம், மேல போட்டு பேசலாமா? காஞ்சி சங்கராச்சாரியார் இந்த நாட்டுக்காக செய்த தியாகங்களை, இந்த பெண்களை எந்த அளவுக்கு மதிச்சார் அப்படின்னு பேசுவோமா? அமித்ஷாவே கூப்பிடுறோம், இங்க சரியான இருந்தா வா பாப்போம், உட்கார்ந்து எந்த அடிப்படையில இவருடைய லீலைகள், இவர் இந்த நாட்டுக்கு செய்த சேவைகள், ஆந்திரா வனஜாவுக்கு என்ன சேவை பண்ணாரு, சொர்ண மாலியாவுக்கு என்ன சேவை பண்ணாரு, அப்படியே ஓடும், மொழிவாரியா ஓடும், கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு ஓடும், தெலுங்குன்னு ஓடும். அப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசலாமா? நாரி நாற்றம் எடுத்து விடும். மதியம் 1:30 to 3:30 ப்ளூ பிலிம் பாக்குறதா இவருடைய ஹாபி என்று உன்னுடைய அந்த உதவியாளரே சொன்னாரே, ஒரு பொம்பளை விட்டு வைக்கிறது இல்ல, சங்கர மடத்திற்கு வரக்கூடிய பெண்களை யாரையும் விட்டு வைப்பதில்லை, எல்லாம் வந்து இப்படிப்பட்ட லீலைகளை செய்த அனுராதா ரமணன் என்ற அந்த எழுத்தாளர் சொன்னாரா இல்லையா, கூப்பிட்டு பேசணும் என்று கூப்பிட்டு அந்த பெண்ணிடத்தில் செய்த லீலைகள், அந்த பெண்மணி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க, இது குறித்து பத்திரிகைகளை எழுத, அவர் அந்த அந்த பெண்மணிக்கு மிரட்டல் விட்டிய பேசுவோமா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவர்களை கடைசி இவன் இந்த மாதிரியான கேடு கட்டவர்களை தான் சாமியார்கள் என்று வைத்துக் கொண்டு, இந்த சாமியார்களை தான் இந்த பாஜகவினுடைய அரசு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. சாமியார்னா யாரு, துறவின்னு சொல்ற, துறவினா என்னது, எல்லாத்தையும் முற்றும் துறந்தவன் தானே துறவி, எல்லாத்தையும் துறந்துட்டோமா இல்லையா? ஆனா துறவிகளிடத்துலதான் காசு நிறைய இருக்கு பாக்குறோமா இல்லையா? காஞ்சி சங்கராச்சாரியர் எத்தனை கோடி ரூபாய் நீ வச்சிருப்ப, நீ என்னத்த துறவி, என்னத்த நீ துறந்த? அதே மாதிரி பாபா ராம்தேவ் இவர் ஒரு துறவி, இவர் என்னத்த துறந்தாரு, ரவிசங்கர் பாபா இவர் என்ன செஞ்சாரு, எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடித்து வைத்துக் கொண்டிருக்கிறவன் தான். ஏ துறவினா முதல்ல இலக்கணம் தெரியுமா, ஒரே ஒரு திருவோடு மட்டும்தான் உன்ட்ட இருக்கணும், அந்த திருவோடு மட்டும்தான் உன்னுடைய கையில இருக்கணும், அவன் தான் நீ துறவி. ஏன்னா எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை, இந்த திருவோடு மட்டும் இருந்தா போதும். ஆனா இப்ப என்ன நிலைமை தெரியுமா, இந்த சாமியார்கள் எல்லாரையும் துறவி ஆக்கி விட்டாங்க, அம்புட்டு பேருடைய கையிலையும் திருவோடு இருக்கு, டோட்டலா எல்லாருடைய பணத்தையும் சுரண்டி அம்புட்டு பேரையும் பிச்சைக்காரனாக்கி அம்புட்டு பேரையும் திருவோடு எந்த விட்டு இவன் வந்து அம்புட்டையும் கொள்ளையடிக்கிறான். இத்தகைய கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளைக்கார கும்பலை தலையில தூக்கி வைத்துக் கொண்டு ஆடிக்கிட்டு இருக்கிய பிஜேபி அரசு, இதுதானே நிலைமை.
கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா? கடைசியில் விசாரணைக்கு போனாராம். விசாரணைக்கு போனா அவங்க நீதிபதி அந்த கூண்டில் ஏற மாட்டாளாம். அப்புறம் நான் எங்களுக்கு தனியா சேர் போடு என்று சொல்லி தனியா சேர் போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. குற்றவாளி கூண்டில் ஏத்தனமா இல்லையா? இதான் சமநீதியா? நீதியை சாகடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட கேடு கெட்டவர்களை எல்லாம் தலையில தூக்கி வைத்து ஆடுவதுதான் இவர்களுடைய நிலையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ரீதியில் இந்த நாடு போச்சுன்னு நாடு நாசமா போய்விடும். சாமியார்கள் என்று வைத்துக் கொண்டு சாமியார்கள் போடக்கூடிய ஆட்டங்கள் தான் இந்த நாட்டில் இப்ப பெரிய ஆட்டமாக இருக்கிறத நாம கண்கூடாக பார்க்கின்றோம். இத்தையவர்களுக்கு ஒத்துவதுதான் இந்த கேடு கெட்ட பிஜேபியினுடைய அரசாக இருக்கின்றது என்பதற்கு இந்த அமித்ஷாவினுடைய பேச்சு இன்னொரு ஒரு ஆதாரம் என்பதை நாம இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல்